இப்போ இந்த சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணுறது அப்படின்றது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நமக்கு வாய்ப்பே கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ யூடியூப்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒருத்தர் வந்து தமிழில் விக்னேஷ்ல இருந்தார், இவர் உள்ள வேற யாரையே பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பாங்க. நம்மளும் ரேடியோ, அவர் சொன்ன மாதிரி ரேடியோவில் அவர் இருந்தப்ப, நான் ரேடியோவில் பிரபலமானவர்லாம் கிடையாது, ரேடியோவில் அவர் இருந்தப்ப நாங்கள் ரேடியோவில் கடைக்குட்டியாக உள்ளே வரோம். இல்லைண்ணே, சினிமா கனவாக இருக்கும், நிறைய பேர் கனவாக இருக்கும், ஆனால் நம்ம சினிமாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல ஒரு கமல, அப்போ வந்து கண்டிப்பாக சினிமாக்குள்ளே ஒரு ஐடியா இல்லை, இங்கே போனால் நம்மளை செஞ்சுருவாங்க அப்படின்றதுனால நம்ம இப்படியே டிஜிட்டல்லே காலத்தை ஓட்டிடுவோம்னு தான் நினச்சோம். டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் ஒன்றும் சினிமாக்காரர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆர்ஜே விக்னேஷ் பலீர், நம்ம நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வரமாட்டோம், ஆனால் அதை தாண்டி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சமீபத்தில் ஒரு வைரலான விஷயம் வந்து சிவகுமார் சாரோட செல்ஃபி மேட்டர் வந்து எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்போது இதை பற்றி அதான் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதை பற்றி கார்த்திக்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஜென்ரலாக இதை பற்றி ஜென்ரலாக பேசும்போது ஆக்சுவலாக இது பண்ணது போனது அதை பற்றியெல்லாம் பேசலை, மீம்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சூர்யா அவர்கள் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார், அந்த ஆர்டிகல் பற்றி நான் சொன்னேன், அது ரொம்ப கரெக்டாக இருந்தது அந்த ஆர்டிகல். அதில் அவர் மென்ஷனும் பண்ணியிருந்தார், அது தப்பு தான், அந்த தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவர் பண்ண சிவகுமார் சார் பண்ணது தப்பு தான், பட் அதை தாண்டி இன்னைக்கு இருக்க ஜென்ரல் மைண்ட் செட் ஆஃப் டிஜிட்டல் ஆடியன்ஸ் என்னங்கிறத எழுதியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இதை சூர்யா பிரதர் எழுதாமல் நம்ம யாராவது இதை வீடியோவாக சொல்லியிருந்தோம்னா பெரிய இம்பேக்ட் வந்திருக்கும். சூர்யா பிரதர் எழுதும்போது இதை அவங்களுக்காக எழுதுனதாகவே தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர்த்து உண்மையிலே அதில் நடுநிலைத்தன்மையோட ஒரு மேட்டர் இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசணும். இந்த ரெண்டாவது தடவை இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பேசலை. சேப்படு பொருளில் நாங்கள் ஆக்சுவலாக விஜயா சாருக்கு பண்ண மாதிரி, ராஜா சாருக்கு பண்ண மாதிரி சிவகுமார் சாருக்கும்னு ஒரு வீடியோ பண்ணோம். அது என்னென்னா அந்த சேப்படு பொருளே இந்த மாதிரி நல்ல ஒரு லெஜெண்ட்ரி இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம கலாச்சாரம், பட் அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு கலாயிங்க அப்படின்றது தான். ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டும் அந்த வீடியோ பார்த்தாரன்னு கூட தெரியல, கார்த்திக் ப்ரோ எதுவுமே அதை பற்றி பேசலை, நானும் சொல்லலை. இதை அப்புறம் அதுக்காக நம்ம பண்ண மாதிரி ஆயிரும்ன்றதுனால அதை நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னென்ன இப்போ படங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்குது? கலவாணி 2 முடிஞ்சிருச்சுண்ணே, சென்சார்க்கு விமலோட. தசாவதாரம் கமல் 10 கெட்ட போட்டு நடிச்சிடலாம், இவர் 3 கெட்ட போட்டு நடிச்சிடலாம், அவர் 4 கெட்ட போட்டு, எத்தனை படம் நடிச்சாலும் எங்க விமல் மாதிரி ஒரே ரியாக்ஷன் கொடுத்து நடிக்க முடியுமா? கிடையவே கிடையாது அவர் பயங்கர ஜாலியான ஒருத்தர், நல்லா கலாய்ப்பாரு, அவர் கூட இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், டக்கு டக்குன்னு எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கேருந்து வந்துடும் நமக்கு. ஸோ கலவாணி 2 சூப்பர் ஃபன் ஷூட்டிங், சர்க்குணம் சாரும் வேக வேகமாக எடுப்பார், அவருக்கு என்ன வேணுமோ எடுப்பார், ஆர்டிஸ்ட்டை பயங்கரமாக பார்த்துக்குவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை பார்க்கும்போது. ஸோ சர்க்குணம் சாரோட அது முடிஞ்சிருச்சு. மெஹந்தி சர்க்கஸ் சரவணன் ராஜேந்திரன் சாரோட டைரக்ஷன், ராஜமுருகன் அது கம்ப்ளீட்டாக ஒரு படம் அப்படின்னு தெரியுது, ஒரு ப்ராமிசிங்கான ட்ரெய்லராக இருந்தது. அந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு பையன், அதுவும் நல்ல கேரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி சர்க்கஸும் பேசப்படக்கூடிய படங்கள் வரிசையில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அடுத்து நட்பே துணையில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ, ஒரு 20-25 நிமிஷம் வர மாதிரியான, ஹாக்கியில் வருவேன். அப்புறம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து கோலி, ஆனால் எனக்கு ஹாக்கி பேட், ஹாக்கி பேட்டுன்னு தான் சொல்லுவேன் நான், ஸ்டிக்குன்னு கூட சொல்ல தெரியாது அந்தளவு தான். ஸோ அது போயிட்டுருக்கு. அப்புறம் சித்தார்த்தோட ஒரு படம், எங்கள் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு யூடியூப் ரேடியோ ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த பக்கம் போய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஓகே, உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க, உங்கள் டீமில் இருக்கிறவங்களாம் இப்போ என்ன பேசிக்கிறாங்க, பாயா பாத்தியா நம்ம விட்டுட்டு போயிட்டா அப்படி பேச, அந்த மாதிரி நம்ம பசங்க அதை ஜாலியாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி என்ன மாதிரியான பிளாக் ஷீப் டீமை பொறுத்தவரையும் பயங்கர ஹாப்பி, ஆனால் இவங்க எப்படி தெரியல, இந்த ஒரு வீட்டில் எவ்வளோ ஜெயிச்சாலும் அப்பா வந்து சொல்லவே மாட்டார், ஆனால் வெளியில் போய் பெருமையாக பேசுவார்னு ஒரு கேரக்டருக்குள்ள அந்த மாதிரி தான் இவங்க. நான் இங்கே உள்ளே வர்றது, நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறேன்னா அது பிளாக் ஷீப் ஆஃபீஸாக இருக்கும், உள்ளே வர்றதுக்கே பயப்படுவேன், ஏன்னா இங்கே உள்ளே வந்தால் நான் வந்து
அவுடேட்டடுன்றவாங்க, உங்களுக்கு எந்த ஜோக்கும் புரியாதும்பாங்க, நீங்கெல்லாம் 80s கிட்டுங்க, நீங்கள் ஃபீல்டு அவுட்டுங்க, நீங்கள் போடுற வீடியோலாம் 1 மில்லியன் கிட்ட வந்துருதுன்னு கேட்குறேன். இல்லை அதெல்லாம் அவங்க பண்ணுறது. ஓகே, என்னையே சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த 1 மில்லியன் வியூஸ் வரும் அந்த வீடியோட அவுட் நான் பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பேன், கேவலமாக இருக்குது, இது என்ன, இது கிரியேட்டிவிட்டியா, இது இது ஜோக்காதுன்ட்டு நான் போயிடுவேன். பார்த்தா அந்த வீடியோ 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் வந்துடும், வந்து காட்டுவாங்க, ஹலோ 1 மில்லியன் அப்படிப்பாங்க. அதுலேருந்து அவங்க என்னென்னா, நான் திட்டினேன்னா அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்கு இந்த வீடியோ போயிடும், அப்பா நல்லா போயிடும், நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா பயப்படுவாங்க, போச்சு 1.5 லட்சம் வியூஸ் தான் இதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. நான் ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்தேன்னா, அண்ணே 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 புகழாதீங்கண்ணே அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி, அதனால் இங்கே வர்றதுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஆனால் இவங்க ரியாக்ட் பண்ணுறத நான் எடுத்துக்கவே மாட்டேன். நீங்கள் இவங்க கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே மொக்கையாக தான் தெரியும், என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்க ஒரு படத்தை. ஸோ இப்போ அடுத்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக உங்கள் டீமே வந்து ஒரு படம் எஸ்கேவுக்காக பண்ணிட்டு, சிவகார்த்திகேயனுக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்தியோட டைரக்ஷனில் வந்து நம்ம வந்து எல்லா உங்களோட எல்லா வீடியோஸ்லையும் நான் பார்த்து ஓகே எடுக்கிற எல்லாமே ஒரு எமோஷனல் கனெக்ட், கார்த்தியோட எல்லா படத்துலையும் அந்த எமோஷனலான படோட வீடியோஸ் எல்லாமே எமோஷனலாக இருக்கும். அதாவது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரியான ஒரு ஒரு ஜெனுவினாக இருக்கும். உங்கள் படமும் என்ன மாதிரியான ஒரு படம்? செம்ம ஜாலியான படம், நான் அப்படியே பிளாக் ஸ்வீப் போட அதே ஃபார்முலானே. ஓகே, செம்ம ஜாலியான படம், எண்டில் ஒரு நல்ல வலுவான ஒரு சோஷியல் மெசேஜ், நடுவில் அங்கங்கே எமோஷ்னல் ஹையெல்லாம் இருக்குது படத்துக்குள்ளே. ஜாலியாக இருக்கும், ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கமே சென்னை சைடு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 பசங்க ட்ராவல் இதுதான். ஸோ ரியோவும் மெயின் லீடாக சூப்பராக பண்ணியிருக்காரு, வில்லனா விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு, அந்த போர்ஷனும் சூப்பராக வந்திருக்கு. நாஞ்சில் சிம்பத் இருக்காரு, ராதாரவி சார் இருக்காரு. ஸோ நம்ம பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே ஒரு ஒரு ப்ராமினன்ட் கேரக்டர்ஸில் இருக்கும். அயாஸ் நிஷாந்துக்கெலாம் நல்ல சித்து, அயாஸ் நிஷாந்த், சரி எல்லாருக்குமே ஒரு ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கேரக்டர் படத்தில் இருக்குது. கார்த்திக் இது எவ்வளோ பெரிய ஸ்டெப்போ அதேமாதிரி பிளாக் ஷீப்க்கு இது மிகப்பெரிய ஸ்டெப். இதுலேருந்து எல்லாருமே சினிமாக்குள்ளே போகணுன்ற கூட ஒரு 25 பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் ஒரு ஓப்பனிங்காக இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட வெற்றி ரொம்ப முக்கியம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நான் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் அப்படியே பேர்லாம் சொல்கிறேன், அவங்ககிட்ட பிடிச்சது இதை இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் 1 மில்லியன் வியூஸ் வரலாம் அப்படின்ற அந்த, ஓகே, எருமசாணி அவங்க தான் 1 மில்லியன் ஏற்கனவே வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இனிமேல் 2 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன். எருமசாணிகிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க. இப்போது இந்த இதுவாக இருக்கட்டும், ஹாய் ஆன்ட்டியாக இருக்கட்டும், இந்த சிக்னேச்சர் செட் பண்ணுறதுங்கிற செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னே, அது நம்ம பதிய வைக்கணும். ஏன்னா எல்லாருமே சிக்னேச்சர் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படியோ பிடிச்சிட்றான் விஜய், விஜய்க்கு அந்த முகம் இருக்குது, இது ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க இப்போ போடுறதுல, ஏன்னா அவங்க நிறைய யோசிக்கிறாங்க, சினிமாவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால இதில் ஸ்கிரிப்டிங்கில் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக யோசிக்கிறாங்களோன்னு தோணுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா, ஏன்னா அவன் எப்பயாவது தான் வீடியோ போடுறான், அதை நல்லா உட்காந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு 100% வீடியோ போட்டான்னா கண்டிப்பாக 2 மில்லியன் தெரியும். அவங்க வந்தாலே ட்ரெண்டிங்கில் வந்துடுறாங்க, அந்த நம்பர் ஒன்ல 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பரிதாபங்கள், பரிதாபங்கள் வந்து நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் பரிதாபங்கள்ட்டனா, இப்போவும் அவங்களுக்கு இருக்க தைரியம், ஏன்னா பெருசாகிட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க, இப்போ சினிமாலேயும் நடிக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கும் அவங்களால ஒருத்தரை ஒரு தனி நபரை எதிர்த்து பேச முடியுது, பேசுகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டேன், கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் லைக் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்குன்னு அவங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவையாவது வீடியோ வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க அதை பண்ணலாம், ரொம்ப கேப் விட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மைக் செட் ஸ்ரீராம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மைக் செட்டில் செம்ம பையன், ஒரு மாதிரி செம்ம ஜாலியான ஆள், அது சில கேரக்டரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு பையன் நம்ம பக்கத்து கிட்ட போய் மாதிரி, அதான் எனக்கு பிடிச்ச விஷயமே ஸ்ரீராம் தான் மைக் செட்டில். இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னா அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க எல்லாமே, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு சேனல். ரகசியம் மட்டும் எனக்கு உங்கள் வீடியோ பார்த்தேன், அந்த ரகசியம் ஒன்று எப்படியா நீ போட்ட ஒரு எப்படி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க சூழலில் அவங்க தான் நம்பர் ஒன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லை, அவன்கிட்ட தான் நான் கேட்கணும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு. இப்போ வேறு யார் சொல்ல, நக்கலைட்ஸ், நக்கலைட்ஸ் வந்து உண்மை எப்பயுமே வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஏஐபி பார்த்து தானே ஆரம்பித்தோம், ஏஐபி மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரலையே அதை பண்ணிட்டோமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நக்கலைட்ஸ் நான் எப்போ பார்த்தாலுமே ஏஐபி ஃபீல் எனக்கு கொடுக்கும்.
தமிழ்நாட்டோட ஏஐபினா நக்லைட்ஸ் தான் கண்டிப்பாக. சூப்பர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க வந்து ரொம்ப ஈக்குவல், ஏன்னா மிச்சவங்க எல்லாருக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் வேற. நக்லைட்ஸ்க்கும் பிளாக் ஷீப்க்கும் நக்லைட்ஸ்க்கும் ஸ்மைல் செட்டுக்கு எப்பயுமே ஒரே டார்கெட் ஆடியன்ஸ். நம்ம சமுதாய சோசியல் சட்டையர் பண்ணுறதுனால ஒரே மாதிரி ஆடியன்ஸ். அப்படி பார்த்தா அந்த ஆடியன்ஸை எங்களை விட நக்லைட்ஸ் தான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க இப்போ வரலையும். ஓகே, அது பிடிச்ச விஷயம். இம்ப்ரூவ் பண்ணாலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சீக்கிரம் படம் பண்ணணும். ஒரு நபரா ஒரு நபரா ஒரு சேனல்ல இத்தனை ஐடியேஷன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி உங்களுக்கு சரியான ட்ரெண்ட் சில நேரங்களில் நீங்க பிடிச்சிருக்கீங்க. நான் பாத்துருக்கேன் இந்த ஜோசியம் மேட்ரு, இந்த மாசம் ஜோசியம் மேட்ரு, அப்புறம் நீங்க பண்ண இப்போ பண்ணக்கூடிய டிவி அந்த மேட்டர், இடியட் பாக்ஸ் விடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க டிவியில எத்தனை வருஷம் இருந்துட்டு எல்லா டிவிக்கும் வர்க் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இடியட் பாக்ஸ் வேற. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்க, இதை பண்ணாலே போதும். ஓகே ஓகே, சூப்பர். ஒரு தேங்க்ஸ் ஃபார் அ டைம். அடுத்து வந்து இப்போ யூடியூபு, சினிமா, அடுத்து இப்போது ஈசிஆரில் வீடு, ஒரு பங்களா புக் பண்ணியாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதம் ஃப்ளாக்ஷிப்புக்கு சம்பளம் எல்லாம் 40% இன்க்ரீஸ் கொடுத்துருக்கிறீங்கன்னு. சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படிம்பாய் சத்தம் போட்டு பேசுறீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற டவுட் இதான் என்னோடய கடைசி கேள்வி. எப்படி இவ்வளோ பேரை வச்சு முடியும் அப்படின்றது, சீரியஸாக எடுத்துக்கலாம் ஜாலியாக எடுத்துக்கலாம், எப்படி இவ்வளோ பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுன்ற எந்த தைரியம் வந்து உங்களுக்கு உங்க டீம் வச்சா? ஆக்சுவலா எனக்கு கேட்கல, நான் உங்ககிட்டயும் அரவிந்துட்டு தான் அதை தெரிஞ்சு கேட்கிறேன். நீங்க தான் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னா கரெக்டா? ஓகே, ஸோ எந்த தைரியத்துல இவ்வளவு பேர் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியும், சம்பளம் கொடுத்துட முடியும் அப்படின்றது எப்போ அது இருந்துச்சு? தைரியம்ன்றத விட நம்பிக்கைனே, அவங்க காசு கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை. இந்த மாதிரிலாம் எங்கே இருக்கிறாங்க, அதெல்லாம் நல்ல உள்ளங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை, இந்த டீமே அப்படி தானே ஆரம்பிச்சது. 10 பேராக இருந்தப்போ வெறும் சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு மட்டுமே காசு கொடுத்து ஆரம்பிச்ச டீம் தான். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு டீசென்ட் 2-digit சேலரி இங்கே இருக்குது, 43 பேருக்குமே. அது கொடுக்க முடியுதுன்னா அது அவங்களோட உழைப்பு தான். திருப்பி இங்கே 40 பேர் நம்ம வச்சு மேய்க்கலனே, அந்த 40 பேர் சேர்ந்து நம்மளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களோட எஃபர்ட்டில் இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால நம்மளால ஒரு இளையராஜா 75 உடனே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது. உடனே அன்னைக்கு ஒரு நாள் ப்ரீஃபிங் செஷன், ஒரு நாள் பிரெயின் ஸ்டார்மிங்கு, அடுத்த நாள் பர்ஃபார்மன்ஸ்னாலும் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து காஸ்ட்யூம்லேருந்து ரெடி பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் இந்த கூட்டம் தானே காரணம். ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட் பண்ண முடியுமா, டக்குன்னு பண்ணிட முடியும், ஆர்கனைஸ் பண்ணிட முடியும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுமா, ஒரு இன்டகிரேஷன் பண்ணுமா, எதுனாலுமே டைமே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். நானுமே இந்த டைம் எடுத்து வேலை செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நாளைக்கு ஒரு வேலை இன்னைக்கு கொடுத்தாலும் அதை நாளைக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும், அதுக்கு தான் நம்ம டீம். ஸோ பண்ண முடியாததை பண்ணுறதுக்கு தான் அவங்க அப்படின்றதான் அவங்க மனசுக்குள்ளேயும் விதைக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க நிறைய வேலை செய்கிறதுனால இவங்களை வச்சு நம்மளால் டிவிலையும் ஒர்க் பண்ண முடியுது, வியூ மாதிரி அக்ராஸ் த பிளாட்ஃபார்மும் ஒர்க் பண்ண முடியுது, நம்மளுக்கும் ஒர்க் பண்ணிக்க முடியுது, சினிமாக்கும் நம்ம போயிட்டு வர முடியுது. இவ்வளோ ஸ்பேஸை இந்த 40 பேர் சேர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால 4 இடத்துலேருந்து வர வருமானத்தையும் ப்ளஸ் நான் சம்பாதிக்கிறதையும் சில நேரங்களில் போட வேண்டியிருக்கு. பட் பரவாயில்ல, இந்த 40 பேர் மேலே அதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவன் தான் இந்த பிராண்டை பில்ட் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு எனக்கு இப்போ நம்ம ஜெயிக்கிறத விட இந்த 40 பேரும் ஜெயிக்கிறதுல தான் உண்மையிலே இந்த பிராண்டோட வெற்றி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒருத்தர் எல்லா ஸ்ட்ரகிளையும் பண்ணால் பார்க்காத ஸ்ட்ரகிளில் எல்லாத்தையும் பார்த்து இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் பிளாக் ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் ஸ்டோரி அப்படியே நான் படமாக எடுக்கணும் அப்படின்னா ரைட்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எங்க ஸ்டோரியை படமா எடுத்து யார் பாக்குறது? நாங்க 50 பேர் டிக்கெட் வாங்குவோம் முதல் நாள், 50 டிக்கெட் வாங்குவோம் உங்களுக்கு, நீங்க எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஓகே, அது ஆஃப் தி ஸ்கிரீன்ல நாங்க பேசி முடிவு பண்றோம். சோ தேங்க்யூ வெரி மச் விக்னேஷ். கடைசியா அந்த கோல்டன் வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பட் இந்த இன்டர்வியூ மாதிரி இருக்காது. ஜென்ரலாக எல்லாமே ஆன்லைன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் ஸோ கண்டிப்பாக க்ரியேட்டிவான ஜாலியான கண்டென்ட் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கிச்சடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் நீ கழுவி ஊற்றி தான் போகிறீங்க, கழுவி ஊற்றுங்க. ஓகே, நல்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு விக்னேஷ் அவர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபா போட்டு விட்ருவார் அப்படின்றதையும் நான் எக்ஸ்ட்ராவாக போனஸ் தகவலாக சொல்லிக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே ஒரு குரூப் இருக்கா, தனியாக வச்சு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.